செனாய் நகரில் உள்ள புனித ஜார்ஜ் பள்ளி செயின்ட் ஜார்ஜஸ் ஸ்கூல்னு சொல்லுவாங்க ஆசியாவிலே முதல் ஆங்கில பள்ளி அந்த பள்ளி அந்த பள்ளிக்கூடத்தில் அவ அந்த பெண் குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொண்டதாக ஒரு புகார் 2017ல எழுது இது போன்ற குழந்தைகள் எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கும் பொழுது அதை வந்து அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு சொல்ல வேண்டியது பள்ளியின் தலைமையோட பொறுப்பு செனாய் நகரில் உள்ள புனித ஜார்ஜ் பள்ளி செயின்ட் ஜார்ஜஸ் ஸ்கூல்னு சொல்வாங்க ஆசியாவிலே முதல் ஆங்கில பள்ளி அந்த பள்ளி ஆசியாவிலே பிரிட்டிஷ் காலத்துல தொடங்கப்பட்ட ஒரு பள்ளி அது அரசாங்கத்தோட 24 ஏக்கர்ல அந்த பள்ளிக்கூடம் சென்னையில பச்சை பாசுக்கு ஆப்போசிட்ல நீங்க பார்த்திருக்கலாம் அந்த சிவப்பு கட்டிடம் அந்த பில்டிங் இந்த பள்ளிக்கூடத்தில் எபி அதாவது ஒரு பிடி டீச்சர் எபி ஜார்ஜின் பேர் அவன் பேரு அவ வந்து அந்த பள்ளிக்கூடத்தின் பிடி டீச்சராகவும் இருக்கிறாரு லேடிஸ் ஹாஸ்டல் அதாவது பெண்கள் விடுதிக்கும் ஒரு ஆணை வந்து விடுதி காப்பாளராக போட்டிருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் அவ அந்த பெண் குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொண்டதாக ஒரு புகார் 2017ல எழுது 2017ல அவன் மேலே கொடுத்த அந்த புகாருக்கு கல்வியோட அந்த பள்ளியின் முன்னாள் எம்எல்ஏ ஜி கே பிரான்சிஸ் என்பவர் அவர் தான் அந்த பள்ளியோட தாளாளர் அவர் ஒரு அந்த வாதியாருக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாரு நான் உங்க சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு உங்க மேலே வந்து செக்ஷுவல் கேஸ் ஹாரஸ்மெண்ட் புகார் வந்திருக்கு உங்களை ஏன் நான் சஸ்பெண்ட் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸை எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறாரு அந்த எழுத்துப்பூர்வமாக கொடுத்த அந்த ஷோகாஸ் நோட்டீஸுக்கு அவர் அந்த பிடி டீச்சர் எபின்றவர் பதிலாக நான் செய்தது தவறு என்னை மன்னித்து விடுங்கள் இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லி அவர் கைப்பட ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி வாங்கி கொண்ட அந்த தாளாளர் சட்டப்படி பாஸ்கோ சட்டப்படி இது போன்ற குழந்தைகள் எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கும் பொழுது அதை வந்து அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு சொல்ல வேண்டியது பள்ளியின் தலைமையோட பொறுப்பு அதை கூறாமல் அவர்களே ஒரு விசாரணை நடத்திவிட்டு இந்த கடிதத்தை வைத்து கொண்டு அவர் மன்னிப்பு கோரிவிட்டார் அந்த குடும்பத்திடம் சென்று காம்ப்ரமைஸ் பேசி அந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைத்துவிட்டு அரசாங்கத்துக்கு அதாவது டிபிஐக்கு ஒரு தவறான ரிப்போர்ட் அனுப்புறார் அதாவது இரண்டு பேருக்கும் சமாதானம் ஆகிவிட்டது போஸ்கோ லால வந்து இதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல் தான் இதுவும் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் தான் இந்த பிரச்சனைக்கு மட்டும் ஏன் நீங்கள் யாருமே கடிதம் எழுதலை பிஎஸ்பிபின்ன உடனே வந்து அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூலு சிபிஎஸ்இ ஸ்கூல்னு உடனே சிபிஎஸ்இ டிபார்ட்மெண்ட்டுக்கு கடிதம் எழுத தெரிஞ்ச தயாநிதி மாறனுக்கு 2017ல் இந்த பிரச்சனையை பற்றி ஏன் கடிதம் எழுதலை அது சிறுபான்மையினருடைய ஸ்கூலு அப்படின்றதாலயா